ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்ற தகவலை தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாகவே வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பரபரப்பான சூழல் வந்து நிலவிட்டு இருக்குது, நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா, கமல் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா, யார் வந்து முதல்ல வருவார், அப்படி வந்தால் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன நடக்கும், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்களா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போ அரசியலுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து வருட கணக்கில் வந்து காத்துட்டு இருக்காங்க. உண்மைதானே? இதுக்கு இடையில் வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு விழாவில் வந்து பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்களா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா பல நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து செய்வார். அது மட்டும் இல்லாமல் வந்து மக்களுக்காக 100 திட்டங்கள் வந்து அவரோட மனசில் வந்து இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மனதில் பட்டதை வந்து வெளிப்படையாக வந்து பேசுவார். பேசுறது மட்டும் இல்லை, செய்யவும் செய்வார். அவர் வந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்களை வந்து கட்டாயம் செய்வார் அப்படின்னு உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்றத அவர் தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு வந்து முடிச்சிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே? இதுக்கு வந்து நீங்கள் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்கவே வேணாம் அப்படின்றது எல்லோரோட கருத்தாக இருக்குது. உண்மை தானே? ஏன்னா வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், எப்போ வருவார் வருவார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு எப்போ வருவார் அப்படின்னு. இவங்களும் வந்து ஒரு கேள்விக்குறியோடு தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அரசியலுக்கு வந்து வருவாரா மாட்டாரா அப்படின்றத. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கேள்வியும் உங்களுக்காக இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து முதல்ல அரசியலுக்கு வருவாரா, இல்லை கமல் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா, இல்லை இவங்க ரெண்டு பேருமே வந்து அரசியலுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய கருத்துக்களையும் ஆதங்கங்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.